அவர் யார்? இத வச்சு ஈஸியா சைக்கோ கொலை பண்ணிடுறான். இதுதான் சைக்கோவோட போட்டோ. பார்த்துட்டேன், அவன் யாருன்னு பார்த்துட்டேன். வரைஞ்சு பாத்துருவோம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா எங்கடா? எங்கப்பாவே இறந்துட்டாரு. கொன்னதே நீதானடா. நான் கொன்னனா? எங்கப்பாவை நான் கொன்னனா? என்ன ஆதாரத்தை வச்சுட்டு இப்படி பேசுறீங்க? ஆதாரம் இல்லாம உன அரெஸ்ட் பண்ண வரல ஜான். கோஆபரேட் பண்ணு. க்ளோஸ் வந்து கிடைக்கிற டிஎன்ஏ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மர்டர் சஸ்பெக்டோட மேட்ச் ஆகுதான் பாப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து தேடிக்கிட்டு இருக்கிற சைக்கோ கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதை கேட்குற உங்களுக்கு இவர் தான் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அவர் யாருன்னா, நம்ம என்எம் சிட்டியின் முக்கிய இன்வெஸ்டிகேட்டர் தான் ஜேம்ஸ். அத்தனை கொலைகளையும் செய்த ஒரு நபர் நம்ம சிட்டியின் ஃபேமஸ் இன்வெஸ்டிகேட்டர்னு தெரியறப்ப நமக்கான பாதுகாப்பு எங்கன்னு கேள்விக்குறியாகுது. ஆனால் அவரையும் கண்டுபிடிச்சது நம்ம சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் மருத்துவ உதவி செய்யும் டாக்டர் ஹென்றி மற்றும் பாதிக்கப்பட்ட ஒருவரோட மகனான ஜான். அந்த கொலையாளியை பிடிக்கிற டீம்ல இருந்துக்கிட்டே கொலைகளை வரிசையாக செஞ்ச இன்வெஸ்டிகேட்டர் இன்னும் போலீஸிடம் பிடிபடலை. அதனால் வீட்டில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும், உங்கள் உறவுகளையும் பாதுகாக்கணும்னு என்எம் சிட்டியின் மேயர் வந்து எச்சரிக்கிறாரு. தன்னோட ட்ரீம்ஸ் மூலமாக ஜான் சைக்கோ கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இதை பார்த்த டாக்டர் பிளான் பண்ணி சைக்கோவை ஈஸியாக மாட்ட வச்சிட்டாரு. இப்போது இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே சைக்கோ கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ டாக்டர் சேஃப். ஜானும் இன்வெஸ்டிகேட்டரும் எங்கே? காருக்குள்ள ஜான் சண்டை போட்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிருது.
ஆக்சிடென்ட் ஆன கார்லேருந்து வெளியே வந்த இன்வெஸ்டிகேட்டர் ஜானையும் கொல்லணும்னு முயற்சி செய்கிறான். அப்போ சரியான நேரத்தில் டாக்டர் வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கோவை குத்தி கொண்டுடுறாங்க. சைக்கோ எப்படி ஒருத்தங்களை கொன்று மறைச்சி வைப்பானோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சைக்கோவை கொன்று மறைச்சி வச்சிட்றாங்க. ட்ரீமோ நிஜமோ ஜெயிக்க போகிறது. Ugh.